Hi friends, great day to all. Welcome back to Rainbowtalk channel. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ எதை பத்தினா நாளைய தினத்தில் வருகின்ற சஷ்டி தினத்தை பற்றிக்கான நாள் தான் இது. என்னன்னா ஆனி மாதத்தில் வளர்பிறை சஷ்டி நாள் நாளைய தினம் வருகிறது. நம் குழந்தைக்காக வேண்டி விரதமிருந்து வழிபடவும் நினைப்பவர்கள் நாளைய தினத்தை கண்டிப்பாக தவற வெற்றாதீங்க. ஏன்னா முருகப்பெருமானின் அருளும் ஆசையும் கிடைக்கக்கூடியதற்கு மிக உகந்த நாள் அப்படின்னா சஷ்டி விரத வழிபாடு தான். அப்படிப்பட்ட சஷ்டி விரதம் ஒவ்வொரு மாதமும் காலை அதிகாலை இது இரண்டுமே சொல்லுவாங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் 4:30 இருந்து 6 மணிக்குள்ள எப்போனாலும் உங்கள் விரதத்தை வந்து தொடங்கலாம். இந்த விரத வழிபாடை வந்து எடுத்துக்கொள்ளும் போது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொல்லிடுறேன். எப்பவுமே நம்ம வழிபாடு தொடங்கும் போது, அதுவும் முருகப்பெருமானுக்கு வழிபாடு தொடங்கும் முன், ராஜ அலங்காரமாக முருகப்பெருமான் வந்து வீட்டில் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது தான், கூடுதல் சிறப்பு தான். ஆனால் குழந்தைக்காக வரம் வேண்டி நாம் பாக்கியத்திற்காக காத்திருக்கும் போது முருகப்பெருமானை வழிபடுவது முருகன் வள்ளி தெய்வான இப்படி குடும்பமாக சேர்ந்து இருக்கின்ற உருவ படத்தில் தான் நாம் வழிபட வேண்டும் முருகப்பெருமானை. ஏன்னா அப்படி செய்தால் மட்டுமே தான் கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் விரதம் ஆரம்பிக்கும் போது கட்டாயமாக வீட்டை எல்லாருமே வந்து தொடச்சி எடுப்பீங்க. அந்த துடைக்கும் போது என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக வீட்டு வாசலில் மஞ்சள் தண்ணீர் வந்து தெளித்து கோலம் போட்டு அதன் பிறகு உங்களுடைய விரதத்தை வந்து தொடங்குங்க. விரதத்தை தொடங்கும் போது நான் சாப்பிடாமல் இருக்க முடியலைங்க, என்ன பண்ணுறது, பட்னியாக இருக்கணுமா? கண்டிப்பாக முருகப்பெருமான் பட்னியாக இருக்க சொல்லலைங்க. பால் மற்றும் பழங்களை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எந்த பழங்கள் வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம், இந்த பழங்கள் தான் அப்படிங்கிறது கிடையாது. ஆப்பிள், மாதுளை, கொய்யாப்பழம், சீத்தாப்பழம், நாவல் பழம் எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நான் ஜூஸாக எடுத்துக்கவா அப்படின்னு கேட்டிங்கனாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம், எந்த வித தவறுதலும் வந்து கிடையாது. அதே நேரத்தில் நீங்கள் விரதத்தை முடிக்கும்போது கண்டிப்பாக முருகப்பெருமானுக்கு உங்களால் முடிந்தது ஒரு டம்ளர் பால் நீங்கள் காய்த்து வைக்கலாம். அப்படி இல்லைங்க, நான் நைவேத்தியமாக வைக்கிறேன் அப்படின்னா இன்னும் சிறப்பு தான். முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்தது என்ன அப்படின்னா தயிர் சாதம் தான். அந்த தயிர் சாதத்தை நைவேத்தியமாக பண்ணி முருகப்பெருமானின் திருவுருவ படத்திற்கு முன்னாடி நைவேத்தியம் வைத்து அதன் பிறகு உங்கள் விரதத்தை முடித்தால் இன்னும் கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். நைவேத்தியம் வைக்க முடியாதவர்கள் கண்டிப்பாக ஒரு டம்ளர் பாலை நைவேத்தியமாக வைத்து வழிபட வேண்டும். நீங்கள் பச்சை பாலாக வைக்கக்கூடாது, காய்ச்சின பாலாக, அதில் சுகர் சேர்த்து வந்து நீங்கள் சாமிக்கு முன்னாடி நைவேத்தியமாக வைங்க. அதே நேரத்தில் நீங்கள் விரதம் இருக்கும்போதும் சரி முடிக்கும் போதும் சரி வீட்டில் கண்டிப்பாக கந்த சஷ்டி கவச பாடல் வந்து ஒலிக்க வேண்டும். இது எதற்காக அப்படின்னு நான் சொல்கிறேன். நம்ம கந்த சஷ்டி கவச பாடலில் பார்த்திங்கன்னா ஒரு வாக்கியம் வரும். என்ன அந்த வாக்கியம் அப்படின்னா, மைந்தன் வேண்டும் வர மகிழ்ந்து உதவும் அப்படிங்கிற ஒரு வாசகம் இடம்பெற்றிருக்கும். என்னென்னா, எனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் முருகா, மனமிறங்கி எனக்கு அந்த பாக்கியத்தை கொடு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம்தான் இது. அப்படிப்பட்ட குழந்தை வரத்திற்காக வேண்டி நம் விரதம் இருக்கின்ற எந்த நாளில் அந்த கந்த கவசத்தின் பாடலை நாம் கேட்கும் போதும் வீட்டில் ஒலிக்கும் போது நமக்கு நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். கண்டிப்பாக நமக்கு நினைத்த காரியம் கைகூடும். இது எல்லாமே உங்களுக்கு விரைவிலேயே குழந்தை பாக்கியத்தை அந்த முருகப்பெருமான் மனமுகந்து உங்களுக்கு கொடுப்பார். அதே நேரத்தில் விரதம் இருக்கும்போதும் முடியும் போதும் அந்த நாள் முழுக்க வந்து சாரி வந்து வந்து கட்டுங்க. எதற்காக இந்த புடவை அப்படின்னா, உங்கள் முந்தானையை எடுத்து முருகப்பெருமானுக்கு முன்னாடி எனக்கு புத்திர பாக்கியத்தை வந்து கொடு அப்படின்ட்டுன்னு நம்ம கையேந்தி அந்த முருகப்பெருமானுக்கே வந்து மண்டியிட்டு நம் வணங்கி கேட்கும்போது கண்டிப்பாக முருகப்பெருமான் எப்பேற்பட்ட உங்களுக்கு குறைபாடாக இருந்தாலும், தைராய்டு, டயபெட்டிக்கு, ஃபாலோபியன் டியூப்பில் பிளாக்கேஜு, இல்லை எனக்கு ஃபைப்ராய்டு, யூட்ரஸ் நீர்க்கட்டி, எந்த பிரச்சனை இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி முருகப்பெருமான் மண்டியிட்டு நீங்கள் மடியேந்தி கேட்குற அந்த ஒரு வார்த்தைக்காக மனம் இறங்கி உங்களுக்கு விரைவிலேயே புத்திர பாக்கியத்தை வந்து கொடுப்பார். அப்படிப்பட்ட நாளான நாளைய தினத்தை கண்டிப்பாக நீங்கள் யாருமே தவற விடாதீங்க. மனமுருகி முருகப்பெருமானுக்கு கோரிக்கை வைங்க. கண்டிப்பாக முருகப்பெருமான் மனம் உகந்து உங்களுக்கு அந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுப்பார். இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை உங்கள் கிட்டே ஷேர் பண்ணியிருக்கோம் நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு எது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்பதையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.